நியூஸ்ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் காத்திருக்கு. இந்த நல்ல செய்திகள் அப்படிங்கிறத விட ஒரு சிலருக்கெல்லாம் அந்த ப்ரொமோஷனுடைய அந்த செய்திகள் அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல சுப செய்தி வந்து வரும். எதிர்பார்க்காத நல்ல செய்திகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனசிற்கு ரொம்ப நிம்மதி. அதுவும் ஒரு மாதம் இப்போ தான் நமக்கு தொடங்கியிருக்கு. மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான ஒரு வெற்றி செய்திகள், நல்ல செய்திகள், இல்லை கோர்ட் விஷயத்தில் வெற்றி செய்தி வரலாம், அலுவலகத்தில் நீங்கள் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், இன்னும் உயர் பதவிக்கு வந்து போகலாம். இதற்கு இன்றைய நாளில் காத்து கொண்டு இருக்கலாம். குருவாரமாக இருப்பதனால் குரு ஓரையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்கள் வந்து காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மாத ஆரம்பம் யாராவது கடன் கேட்டால் கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே கொடுக்காதீங்க, உறவினர்களாக இருந்தாலும் கொடுக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த காசு திரும்ப வராது. அதனால் கடன்களை தவிர்ப்பது நல்லது. கோச்சிக்கிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் தான் அது இருக்கும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தெளிவான சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்னன்னு தெரில, திடீர்னு நானே சரின்னு சொல்லிட்டேன், எப்படின்னு தெரிலன்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஏமாறாமல் இருந்தால் நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல அந்த மனசு வந்து பக்குவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குருவாரத்தில் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபாடுகள் செய்யலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து நல்ல நாள், ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இல்லை நம்ம வந்து ஆஃபீஸ்லேயுமே சரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ரொம்ப டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்த கண்ணீர் விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு மற்றவர்களுக்காக சேவை செய்வதோ இல்லை உதவி போய் செய்கிறதுக்கோ இந்த நாள் ஏற்றதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்களும் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம், அதனால் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்கள், மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு லவ் லைஃப்பில் இருக்கும் பொழுது இன்றைக்கி அதை பகிர்ந்துக்கிட்டாலோ அல்லது குடும்பத்தில் அதை ஏற்றுக்கிட்டாலோ ஒரு தனி சந்தோஷம்தான். அதனால் இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பிரிந்த தம்பதிகளும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டில் போய் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் திரும்ப வரலாம். அதனால் இன்றைய நாளில் பக்குவமாக மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது கண்டிப்பான ஒன்று. பண விவகாரங்கள் நன்றாகவே இருக்கும். இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். சிம்மராசி நேயர்கள், இன்றைய நாளில் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன உறுதி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போது ஒரு சில சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இழப்புகள், யாராவது ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க, தனியாக நம்ம செயல்படணும், அது மனைவியாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவை இழந்த பெண்களாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் நம்ம வந்து மூத்த சகோதரர், இப்படி ஒரு இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதிலிருந்து வெளியில் வந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ தெளிவான சிந்தனையுடனும் மன உறுதியுடனும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்று கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கான ஏற்ற ஒரு நாள் என்று வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள் உண்டு. கன்னிராசி நேயர்கள், இன்றைக்கி கன்னிராசி நேயர்கள் வந்து எங்கேயாவது ஒருத்தரத்தை யார்கிட்டையாவது ஏமாறணும் அப்படிங்கிறது இருக்குது. இது பணமாக இருக்கலாம் அல்லது நமக்கு வந்து மனசாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றம் வரணும் அப்படின்னு, ஐயோ நான் இது இப்படி வரணும்னு நினச்சேனே, இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். இது வியாபாரமாக கூட இருக்கலாம். இந்த ஏமாற்றம் பெரிய அளவில் இருக்குமான்னா கிடையாது, சின்ன அளவில் தான். அதனால் இன்றைய நாளில் இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடுகள் செய்யுங்க. இன்றைய நாள் குரு வாரமாக இருக்கிறதுனால இந்த குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றும். துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கு. இந்த வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்போவும் அப்ளை பண்ணதுக்கெல்லாம் கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு பதில் வரலாம்.
அதனால் இன்றைய நாளில் வரக்கூடிய உங்களுக்கு செய்திகளை பயன்படுத்தி கொள்ளவும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே வராது இல்லையா, அதனால் வரும்பொழுது நம்ம பயன்படுத்தி கொள்வது நல்லது. அப்படி இன்று சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். குருவாரம் இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதி நிச்சயமாக உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய இந்த வியாழக்கிழமையில் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு. வீரபத்ரர் வந்து சிவன் ஆலயத்தில் இருப்பாங்க, அதனால் சிவன் கோவிலுக்கு சென்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இன்றைக்கி கோர்ட்லலாம் கேஸ் வந்து எடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரியாமலேயே அலுவலகத்திலேயே இந்த மறைமுக எதிரிகள்னு இருப்பாங்க, நீ முன்னுக்கு வர்றது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி மறைமுக எதிரிகள் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதனால் வீரபத்ரருக்கு போய் வெற்றிலை மாலை போடுங்க. எடுக்கக்கூடிய வேலையில் வெற்றி நிச்சயம் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் பண்ணப்போ மனசுக்கு நிறைவாக இருந்தது, ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு நல்ல அபிஷேகத்தை பண்ண எனக்கு திருப்தியாக இருந்தது, இப்படி சில நாளில் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இன்றைய நாளில் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். இதில் வஸ்திர தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், இல்லை ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அங்கு வந்து தானியங்களை தானமாக பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்யுங்க, மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்கள், இன்றைக்கி வந்து மகர ராசி நேயர்களுக்கு வந்து நல்ல நாள் தான், ஒரு நல்ல சந்தோஷம் எல்லாமே உண்டு. ஆனாலும் செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். நம்ம எல்லாம் சாயங்காலம் வீட்டுக்கெல்லாம் போய் நைட்டு படுக்கும்போது நினைப்போம், ஐயோ இன்றைக்கி தேவையில்லாமல் நான் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு. பண்ணிடுவோம், ஒரு இமோஷ்னலாக கொடுத்துருவோம், இல்லை செலவு பண்ணிடுவோம், இல்லை பெருமைக்காவது நாலு பேரோட போகும்போது நானே செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு செலவுகளை நம்மளால் தவிர்க்க முடியாது. செலவையும் செஞ்சிருவீங்க, அதற்காக ஃபீலும் பண்ணுவீங்க. மகர ராசி நேயர்கள், இன்றைய நாளில் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நவகிரகத்தில் தீபம் ஏற்றலாம். கும்பராசி நேயர்கள், இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடுகள், இல்லை ஆன்மீகவாதிகளை சந்திப்பது, அவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நம்ம நினைப்போம் இல்லையா. அதில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கோர்ட்டு வேலை, இல்லை நீங்கள் போய் இன்றைக்கி புதுசாக ஒரு வக்கீல் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முயற்சிகள் வெற்றி அடையும். இன்றைய நாளில் வியாழக்கிழமைகளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். மீனராசி நேயர்கள், கனவுகள் நிறைவேறும். நம்ம ரொம்ப நாளாக நினச்சிப்போம் ஒரு ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆஃபீஸில் தரேன் தரேன்னு வாங்க தராமையே இருப்பாங்க, இல்லை வீசா நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கலாம், இப்படி பல பிரச்சனைகள் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியது, இல்லை போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம், இந்த கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். வயதானவர்களுக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கி உங்கள் பசங்க நான் டிக்கெட் போட்டு தரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல் என்ன கனவுகள் இருக்கோ அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாழக்கிழமை இன்று ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருப்பது சிறப்பு. இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவங்க இன்றைக்கி என்ன பரிகாரம் பண்ணலாம், குருவாரமாக இருக்குல்ல அன்னதானம் பண்ணுங்கள். குறிப்பாக இன்றைய நாளில் வந்து இந்த அன்னதானத்தில் வெல்லம் கலந்த உணவாக இருந்தால் மிகவும் சிறப்பு. இப்போ இன்னைக்கு எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு நீர் அப்படின்னு ஒரு தண்ணிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், அதை வந்து பூஜை பண்ணுவோம். இந்த ஆடி 18 பெருக்கு அப்படின்னு வரும்போது நதிகளுக்கு வந்து சென்று நம்ம வணங்கிறது. இப்போ மாசி மாதம் வந்ததுன்னா அந்த மகம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி இல்லையா, கடலில் வந்து எந்த சுவாமியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாசி மகத்தில் கடலில் வந்து நீராடுவாங்க. ஸோ கடலுக்கு வந்து பூஜை பண்ணுறது, இப்படி நீருக்குன்னு ஒரு பெருமைகள் கண்டிப்பாக உண்டு. இது எதனால் நமக்கு வந்து அது முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நம்ம வீட்லேயுமே சரி ஒரு பூஜைக்கு உட்காரும் போது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தூய நீர் வைப்போம். நீங்கள் மாஸ்க்கு போனாலும் அங்கே நமக்கு தண்ணி மந்திரிச்சு அடிப்பாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் அங்கே ஹோலி வாட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா மதங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த நீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. எதனால் அப்படின்னா, நம்ம என்ன விதமான மந்திரங்கள் சொல்கிறோமோ
அதை முழுமையாக அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு சக்தி தன்னைக்கு வந்து கண்டிப்பாக உண்டு. அப்போது நம்ம வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் அது வந்து எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போது செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சா அதுக்கு ஒரு தனி பலன் உண்டு. நீங்கள் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி பலன் உண்டு. மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா அதற்கு ஒரு தனி பலன் உண்டு. அப்படி இந்த நீரானது நீ என்ன எதில் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஷேப் வந்து அதுக்கு இருக்கும். நீ பானையில் வச்சேன்னா பானை ஷேப்பு. ஸோ அதுக்கு நிறம் கிடையாது, அதற்குன்னு தனிப்பட்ட ஒரு ஷேப் கிடையாது. எதில் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய குணம் நீருக்கு உண்டு. அதே போல் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நல்ல மனசோடு அந்த தண்ணியில் வந்து நல்ல தூய மந்திரங்களை சொல்லி நம்ம அந்த நீரை கொடுத்தாலும் நமக்கு அதில் முழுமையான பலன் என்பது உண்டு. ஸோ நீருக்கு வந்து எதில் எந்த வடிவத்தை எடுத்து கொள்ளுவதோ அதே போல் அந்த இருக்கக்கூடிய இடத்தில் அதை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியும் நீருக்கு உண்டு. நீங்கள் கடலை பற்றி நம்ம பேசணும்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு யுகமாகும் அதில் இருக்கக்கூடிய பெருமைகள் பேசுவது. அதனால் நீரை நம்ம வந்து போற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பஞ்சபூதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் வந்து ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு, ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் தான் ஜோசியர்கிட்டயே நம்ம போவோம். இப்போ ஜோசியர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிளி ஜோசியம் பார்க்கலாமா, இல்லை கைரேகை பார்க்கலாமா, நாடி ஜோசியம் பார்க்கலாமா, இல்லை வந்துட்டு நாடி ஜோதிடம், இப்படி நிறைய நியூமராலஜி நியமாலஜி இப்படி நிறைய இருக்குது. நம்ம உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா நம்ம யோசிப்போம் தெரியுமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, இல்லை ஹோமியோபதி போகலாமா, இல்லை வந்து நம்ம சித்தா டாக்டர்கிட்ட போகலாமா, யார்கிட்ட போனால் நமக்கு உடம்பு நல்லாகும். அதே போல தான் இதுவும், எங்கு போனால் என் கஷ்டம் தீரும், எத்தை தின்னால் பித்தம் தீரும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஜோதிடத்தில் இத்தனை வழிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான். 9 கிரகங்களை வைத்து தான் மற்ற ஜோதிடம் எல்லாமே வந்து சொல்லப்படுகிறது. அப்போது நம்மளுடைய பேரண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் எழுதுவது, இல்லை கிரக நிலைகள் அன்றைய நாளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இதில் எது வேணுங்கிறது அவரவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கோ பலன் அப்படித்தான் சொல்லப்படும். நீங்கள் வந்து கிளி ஜோசியம் கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் போயிட்டு நியூமராலஜி பார்த்தாலும் சரி, நாடி ஜோதிடம் பார்த்தாலும் சரி, 12 கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இதுதான் ஜோதிடம். நேயர்கள் அனைவருக்கும் இந்த இன்று நன்று இன்றைய பகுதி எல்லாமே சிறப்பாக அமைந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.